सुनीता एक्सप्रेस ले होम टूर। இடம் பெருசா இருந்தாலும் சின்ன அதெல்லாம் இல்ல, நம்ம அழகா அந்த இருக்கிற இடம் அழகா வச்சுக்கணும். இந்த வீடு ஒரு ரெண்டட் வீடு, எதுவுமே இல்ல. உண்மை சொல்றேன், சத்தியமா சொல்றேன், எதுவுமே கிடையாதுக்குள்ள கொஞ்சம் தமிழ் கோமாளி சொல்லிட்டு இது கொடுத்தாங்க. என்ல ஐ திங்க் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அதுதான் இது. மென்டலி நம்மளுக்கு லைக் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது இவங்களுக்கு பார்க்கும் போதே. நான் பார்ட் டைம், இவங்க தான் ஃபுல் டைம். ஜெயலட்சுமி அக்கா மை ஃபேவரட் ஸ்பாட். Get the man with the plan right here. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் தெரியாதே, அப்போ கூட நல்லா பாடுவேன். இன்னைக்கு தான் சுனிதா எக்ஸ்பிரஸ்ல ஹோம் டூர். எல்லாரும் கேட்குற மாதிரி நார்மலி அந்த டோர்லேருந்து என்ட்ரி அதெல்லாம் நோ நோ நோ, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சுனிதா எக்ஸ்பிரஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இப்படி எல்லாம் கேமராமேனுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி எல்லாம் குதிச்சு நான் எல்லாம் என்ட்ரி பண்ணுவேன். ஸோ வாங்க ஹோம் டூர் பார்க்கலாம் சுனிதா எக்ஸ்பிரஸ்ல. கம் கம் கம். குட்டி சின்ன ஹால், அது சொல்லுவாங்களே இடம் பெருசா இருந்தாலும் சின்ன அதெல்லாம் இல்ல, நம்ம அழகா அந்த இருக்கிற இடமும் அழகா வச்சுக்கணும். இந்த சோஃபா ஆக்சுவலி இந்த வீட்டுக்கு செட் ஆகல, இந்த ரொம்ப வருஷமா இருக்கு என்கிட்ட. இந்த வீட்டுக்கு வந்து 2 மாசம்தான் ஆச்சு எனக்கு. பட் இந்த சோஃபா 3 என் கூட நிறைய டிராவல் பண்ணிருக்கு, அத ஒரு விஷயம். பிளாக் இருக்கிறதுனால தூசி தெரியல, பட் இதுதான் சேஃப்டி. பிளாக் ஒரு கிரே வாங்கினா நம்மளே தான் தப்பிச்சிடலாம். எனக்கு நார்மலியே டார்க் கலர்ஸ் அவ்வளோ பிடிக்காம பிரைட் பல பல கலர்ஸ் தான் பிடிக்கும். அதனால இந்த சோஃபாவை கொஞ்சம் அழகு பறக்கிறதுக்கு இந்த சிமிக்கி வாங்கிட்டேன். ஒரு ரெடி ஆகிறதுக்கு நம்ம ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலியே நார்மலி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இது ஃபோட்டோ ஷூட். யா, இட் வாஸ் கிஃப்டட் பை சியா கிஃப்ட் சொல்லிட்டு திவாகர் சொல்லி ஒன் பர்சன், அவங்க தான் எனக்கு இது கிஃப்ட் பண்ணாங்க. அண்ட் நார்மலி இந்த வீடு சின்ன சின்ன செட்டப்பெல்லாம் இருக்கலாம், அவங்க திவாகர் தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கர்டன்ஸ் பார்த்தீங்களா, க்ரீன். எனக்கு பச்சை பச்சை ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு அப்படியே க்ரீனில். ஆக்சுவலி சன்லைட் வந்தால் எப்படின்னா ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும், அந்த சூரியன் ஒரு லுக் கொடுக்கும். அதனால தான் இந்த கர்டன்ஸ் லீஃபியாக வாங்கினேன். ஒரு டான்ஸர் ஒரு வீடு அது தெரிஞ்சுக்கணும்ல. ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் மாட்டுறதுக்கு பதிலாக ஐ தாட் ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு இந்த டிசைன் செலக்ட் பண்ணி இதை பெயிண்ட் பண்ணேன். எல்லாரும் எனக்கு ஃப்ரிட்ஜ் டூர் கேட்குறீங்க. ஃப்ரிட்ஜ் டூர் காட்டுறதுக்கு ஃப்ரிட்ஜ்குள்ளே ஏதாவது இருக்கணும்ல, எதுவுமே இல்லை. உண்மை சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், எதுவுமே கிடையாதுக்குள்ளே. பட் ஸ்டில் ஏதோ ஐ வில் டூ சம் ஃப்ரிட்ஜ் டூர் ஒரு நாள், மேபி இது டூருக்காகவே ஏதாவது வச்சுட்டு பண்ணுவேன். குட்டி இந்த ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் தேடினேன். பெருசாக இருக்கோ சின்னதாக இருக்கோ இதை ரொம்ப தேடிட்டு ஒரு ஆன்லைனில் வாங்கினேன். இதுக்கு ஒரு கதை இருக்குது, அதான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் ஐம் பையிங் ஆன்லைன், என் மேக்கப் ஐட்டம்ஸ், என் வீட் ப்ரொடக்ட்கள், என் கிச்சன் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் கூட நான் ஆன்லைன்லேயே தான் வாங்கினேன். த்ரூ லெட்டி ஷாப் ஆப் தான் இந்த ஃப்ரிட்ஜ் நான் வாங்கியிருக்கேன். லெட்டி ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் கேஷ்பேக் கிடைக்கும். அண்ட் கேஷ்பேக் கூட அந்த ரிவார்டு காயின்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு கேஷாக உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி கேஷ்பேக் கிடைக்கும். ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஆஜியோ இந்த மாதிரி 3000 வெப்சைட்ஸ் இந்த ஆப்பில் இருக்குது. இந்த ஆப் மூலயமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இந்த ஆப் நிறைய கண்ட்ரீஸில் இருந்துச்சு, லைக் யூக்ரைன், போலண்ட், ரஷ்யா, ஸ்பெயின். இப்போ இந்தியாவில் இருக்குது அண்ட் இட்ஸ் ஆப்சல்யூட்லி ஃப்ரீ. இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஆப்குள்ளே போய் நீங்கள் உங்கள் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணால் உங்களுக்கு என்ன பொருட்கள் வேணும், எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும் இப்போனா, அங்கே ஃப்ளிப்கார்ட் நிறைய சைட்ஸ் வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட் உள்ளே போய் நான் ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணுறேன். இப்போ என் ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சு, இதுக்கு எனக்கு கேஷ்பேக் வந்திருக்கு. ஸோ இட் வில் கோ டு லெட்டர் ஷாப் ஆப்பில் போய் அங்கேருந்து நான் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் இந்த ஃபெசிலிட்டி கேஷ் ஆன் டெலிவரியிலையும் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் வராதே. இந்த ஆப்பில் கேஷ்பேக் பூஸ்டர் டீல் அவைலபிளாக இருக்குது. தட் மீன்ஸ் இந்த பூஸ்டர் டைமில் நீங்கள் ஏதோ ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா 5 times or 10 times உங்களுக்கு ஹையர் கேஷ்பேக் கிடைக்கும். தட் மீன்ஸ் ஒரு பொருட்கள் நம்ம வாங்குறோம்ல, அது 25%, 30% அந்த மாதிரி ஆஃபரில் கிடைக்கும் உங்களுக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லெட்டி ஷாப் ஆப் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓனர் கொடுத்த யூனிட் நான்லாம் பண்ணல இது. ஸோ இதில் ஜோடி ஒரு ஷீல்டு ஷோ முடிக்கும் போதே ஒருத்தருக்கு கேரக்டர் வச்சுட்டு ஒரு கொடுப்பாங்க, அந்த மாதிரி ரெண்டு வாங்கியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல், குக் வித் கோமாளியில் கொஞ்சம் தமிழ் கோமாளி சொல்லிட்டு இது கொடுத்தாங்க எண்ட்ல. ஐ திங்க் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அதுதான் இது. பத்திரமாக வச்சுருக்கேன், உங்களுக்காக மட்டும் இப்படி எடுக்கிறேன், நம்மளே எடுக்க மாட்டேன். ஐ காட் திஸ் பெஸ்ட் ஃபீமேல் டான்சர் விஜய் டெலி அவார்ட்ஸ், அதில் கிடச்ச அவார்டு இது. இதுதான் ஆக்சுவலி என் முதல் வெற்றி சொல்ல முடியும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஒரு அவார்ட் வாங்கினதுன்னா இதுதான். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். நான் நார்மலி எல்லா அவார்ட்ஸ் என் ஊருக்கு அமைச்சிருவேன், இங்கே வச்சுட்டு நான் எல்லாம் பார்த்துக்க முடியாது சொல்லிட்டு, பட் இது மட்டும் என்னால் கிவ் கொடுக்க முடியல, நானே வைப்பேன் அப்படி சொல்லிட்டேன். திஸ் இஸ் அபவுட் விஜய் டெலி அவார்ட்ஸ். புது அவார்ட் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன், அது நிறையா வாங்கினா அதுக்காக டிஃப்ரெண்ட்டாக செட்டப் பண்ணலாம். இப்போதைக்கு இவ்வளோ தான். அப்படி கீழே வந்தீங்கன்னா மை வெரி ப்ரிட்டி ஒரு மணி ட்ரீ பிளான்ட் வீடியோவில் வந்துப்பீங்க, அது அங்கே தான் வாங்கினது. ஒரு க்யூட் புத்தா வச்சுருக்கேன். அண்ட் திஸ் ஒன் வாட் டு சே, நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. இது வாங்கும் போது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன், இது சுத்தமாட்டிங்குது. நான் அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி சண்டே போட்டு அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணி இது பத்திரமாக வச்சுருக்கேன். உங்களுக்காக மட்டும் தான் இது இப்போதைக்கு வாங்க பண்ணியிருக்கேன். ஜாஸ்தி யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பத்திரமாக வைப்பேன். ஒருத்தர் வீட்டுக்கு வராங்கன்னா ஸ்ட்ரேட்டு கணபதி ஒரு சரி புத்தா பார்க்கணும் சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் வைவ்க்குள்ளே வரணும், அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் போகணும் சொல்லி தான் இது ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன் என்ட்ரன்ஸில். ஸோ இதெல்லாம் நான் மகாபலிபுரம் போகும்போதே சீ ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி அங்கே போனால் அங்கே கடையெல்லாம் இருக்கும்ல, அங்கேருந்து வாங்கினது. ரொம்ப சீப், எதுவுமே எக்ஸ்பென்சிவ் எல்லாம் இல்லை, பட் எனக்கு பிடிச்சது நான் அப்படியே டக்குன்னு வாங்கிடுறேன். இது ஒரு கேமல், இங்கேருந்து வாங்கினேன் எனக்கு ஞாபகம் இல்லை, கிரீன் கலர் இருக்குது அதனால தான் பிடிச்சிருந்தது. கிரீன் அண்ட் கர்டன் கிரீன் அதை மேட்ச் பண்ணி வாங்கிட்டு இங்கே வச்சுருக்கேன். ஹேப்பிஸ் ஹேபிட், நான் எதுவும் இங்கே போனாலும் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்ததுதான். வீட்டுக்காக ஃபஸ்ட்டு வீட்டுக்காக தான் யோசிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன், அதுக்கப்புறம் தான் யோசிப்பேன் இங்கே வைக்கணும் அப்படி சொல்லிட்டேன். பட் எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஹேபிட் வீட்டு பொருளெல்லாம் வாங்குது. ஸோ அந்த ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் வாங்கிட்டு வைக்கிறது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது லாஃபிங் புத்தா. நீங்கள் க்ளோஸாக வந்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த ஹால்லே ஐ திங்க் த மோஸ்ட் க்யூட்டஸ்ட் புரல் இது தான், ரொம்ப பிடிச்சிருந்தது. கிரீன் அகேன், ஐ லைக் திஸ் லைவ்லி கலர்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட்லேயே மூணு புத்தாஸ் வச்சுருக்கேன், ஒயிட் க்ரீன் அண்ட் ப்ளூ. இதுதான் என் டிவி. இங்கே உட்காந்துட்டு நான் டிவி பார்ப்பேன், அவருடைய யூடியூப் சேனல் பார்ப்பேன், சுனிதா எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு ஒரு சேனல் அதை கூட பார்த்துட்டு இருப்பேன் இங்கே தான். அண்ட் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு வெரி ஸ்பெஷல், திஸ் இஸ் என் ஊரில் ஒரு டெம்பிள் இருக்குது வேர்ல்டு வைட் ஃபேமஸ், அது கமக்கியா டெம்பிள் சொல்லிட்டு. ஸோ இது அது ஒரு டிசைன், அந்த டெம்பிளோட டிசைன் வுட்டில் இருக்குது. என் அம்மா எனக்கு கொடுத்தாங்க இந்த வாட்டி, லாஸ்ட் 3 இயர்ஸ் பேக் நான் போகும்போது இதை எனக்கு கொடுத்தாங்க. அந்த கமக்கியா டெம்பிள் இங்கே கூகுள் பண்ணாலே தெரிஞ்சிடும், ரொம்ப பவர்ஃபுல் டெம்பிள். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா என் பேர் வச்சுட்டு SUNITI சொல்லிட்டு இதை கிஃப்ட் பண்ணாங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து நிறைய கிஃப்ட்ஸ் வரும், ஒரு வாலுக்கு ஒரு கரெக்டான ஆப்டான இடத்துல மாட்டி வச்சுப்பான். திஸ் இஸ் த மிரர், எல்லா வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இங்கே தான் பண்ணுறது இந்த சிங்க் பக்கத்தில். இது என் பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்க ரூபி. ரூபி மிஸ் இந்தியா மிஸ் வேர்ல்ட் பாடி பில்டர், சவுத் இந்தியாவில் முதல் பொண்ணு டு கோ ஃபார் பாடி பில்டிங். அவங்க தான் இதை கிஃப்ட் பண்ணாங்க எனக்கு. இட் இஸ் க்ளோஸ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் ப்ரிப்பேர்ட் பை என்னது பேப்பர், நியூஸ் பேப்பர் வச்சுட்டு ரோல் பண்ணி தான் இதை உள்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் வெரி தாட்ஃபுல், தேங்க்யூ ரூபி. வேண்டா ஐ திங்க், ஏன்னா இது தங்கச்சி ஒரு ரூம் அவளுக்கு கொடுத்துட்டேன், அவள் செட் பண்ணிட்டா. ஸோ அவளுக்கு ப்ரைவசி இருக்கணும், அவளுக்கு காட்டுற ஆசை இருந்தால் நம்ம காட்டுவோம், இப்போ அவன் இல்லை. ஸோ வேண்டாமே, என் பெட்ரூம் கூட சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் என் கிச்சன். வாங்க வாங்க, ஃபஸ்ட் முதல்ல அக்கா நான் வரட்டுமா? நான் சொன்னேன்ல, நான் பார்ட் டைம், இவங்க தான் ஃபுல் டைம். ஜெயலக்ஷ்மி அக்கா இவங்க தான் ஃபுல்லாக என் வீடு பார்க்குறது எல்லாமே, இந்த கிச்சன் பொறுப்பே அவங்க தான் எடுத்துரு. ஹாய் சொல்லுங்க என் மக்களுக்கு. ஹாய் 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 பை. சரி, என் சேனல் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல மேடம், இதுக்கு மேலே பார்க்குறேன். என்னங்க, என் கூட தான் இருக்கீங்க? அப்போ என் சேனல் இது வரைக்கும் நான் பார்த்தல, என் பொண்ணு பார்க்குது.
என் பிள்ளைங்க பாரு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல நான் நாலுல இருந்து பாக்குறேன் நாலுல இருந்து பாக்குறாங்களா ஓகே அக்கா இப்போ என்ன நமக்கு டீ போடுறீங்களா நீங்க சரி ஆமா டீ தான் போடுறோம் இதான் என் கிச்சன் சின்ன கிச்சன் இதுல எனக்கு வேலை இல்ல கிச்சன்ல சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல ஆர் எனக்கு மேபி தெரியல வேறதுமே இதுக்கு உள்ள ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் ஆச்சு சர்வீஸ் ஏரியா இருக்கு பூஜா ரூம் நார்மலி ஒரு வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும்னா ஒரு சின்ன செட்டப் இருக்கணும் சொல்லி தான் இது செட் பண்ணியிருக்கேன் சிவன் எல்லாருக்கும் பிடிக்கும் என் அம்மா எனக்கு வச்சுருக்காங்க சிவன் ஒரு டிவோட்டி அவங்க ஈவினிங் ஆச்சு லைட் போட்டுடலாம் அதுதான் அடுத்தது நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா டைனிங் டேபிள் நான் நிறைய தேடினேன் தேடும் போதே ஐ ஃபெல் லைக் எனக்கு ஒரு மூணு சீட்டர் தான் வேணும் எனக்கு இந்த நாலு சீட்டர் சிக்ஸ் சீட்டர்ஸ் எல்லாம் வேண்டாம் ஏன்னா டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு சாப்பிட்ற இந்த வீட்டில் யாருமே இல்லை அதுக்காக இது நான் கடையிலேருந்து வாங்கினேன் இல்லை ஐ ஆஸ்ட் அந்த பீப்புளுக்கு மேக் பண்ண சொன்னேன் ஸோ இது மேட் எனக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னா அதை மேக் பண்ணியிருக்கோம் ரெண்டு சிங்கிள் இது ஒரு பெஞ்ச் என் தங்கச்சி வந்தால் தான் இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் கர்ட்டன்ஸும் என் ஹால் ஒரு கர்ட்டன் பார்த்தீங்களா சேம் அண்ட் ஐ வாண்டட் வெல்ச்சுன்னு வந்துட்டே இருக்கணும் அப்படி சொல்லி தான் ஒயிட் ஒரு ஷியர் ஆஃப் ஒயிட்டில் சென்டரில் இது வச்சுட்டேன் நான் போய் ஒரு கடைக்கு போனால் சும்மா சும்மா வாங்குகிற விஷயத்த எதுவுமே யோசிச்சுட்டு இதுக்காக வாங்கணும் அப்படியெல்லாம் இல்லை கடைக்கு போவேன் வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ ஃபன்னியர் பார்ட் நான் சொல்கிறேன் இது ஃபோட்டோ ஃப்ரேம் மூணு ஃப்ரேம் ரோப்பெல்லாம் வச்சு ஆனையெல்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன் இதுதான் என் அப்பா இதான் என் தங்கச்சி என் அம்மா நான் அந்த மாதிரி நம்ம ஃபேமிலி பார்த்தீங்களா அப்படியே ஃபாரினர்ஸ் தான் இருக்குல்ல இதுதான் ஃபன்னி பார்ட் ஏன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கினேன் ஃபோட்டோஸ் இல்லை ப்ராப்பர் ஒரு நல்ல ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லி நான் இப்போ ஊர் போகிறேன் அப்போ தான் நல்லா ஃபோட்டோஸ் இதுக்காக யோசித்து வச்சுருக்கேன் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அவ்வளோ இங்கே வைக்கிற மாதிரி அழகான பிக்சர்ஸ் குரூப்பாக இல்லை சொல்லி தான் இவங்க எப்படி கொடுத்தாங்களோ அந்த கடையில் அப்படியே வச்சுட்டேன் அப்படியே நான் பால்கனி செட்டப் உங்களுக்கு காட்டுறேன் இது மண்டையில் அடிக்கோ பாருங்கள் டிசைன்காக நல்லா இருக்குது பட் இப்படி டக்குன்னு டக்குன்னு போகும்போது டப்பு டப்பு அடிக்க ரொம்ப நிறைய வாட்டி அடி அடிச்சு 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 என்ன ஏன் உள்ளறேன் நான் அடிப்பட்டுருக்கு இதுதான் என் ஃபேவரட் ஸ்பாட் சொன்னேன்ல அந்த ஸ்பாட்டை இப்போ பாருங்கள் எப்படி ஆச்சு நான் அப்போ காலி இருக்கும் போதே சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸ் இப்போ பாருங்கள் நான் பிடிக்கிற விஷயம் அழகுபடுத்துட்டேன் கிராஸ் மேட் போட்டுட்டேன் ரெண்டு குதிரை வாங்கினேன் ஆரஞ்சு கலராக இதுக்கு ஆக்சுவலி ஏன் ஆரஞ்சு கலர் வாங்கினேன்னா இது பார்த்தீங்களா அப்படியே பேன் பண்ணுங்கள் அந்த பக்கம் ஒரு சேனல் விஞ்சாயம் சொல்லுவோமா ஆமாம் ஸோ அதுக்காக மேட்ச் பண்ணி ஆரஞ்சு கலர் இது குதிரை வாங்கினேன் அண்ட் மை ஃபேவரெட் புத்தர் என் ஹால் பார்த்தீங்களா ஃபுல்லாக புத்தர் பேசிக்கலி புத்தர் இஸ் அ சைன் ஆஃப் பீஸ் நம்ம அவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் வெளில சுற்றுறோம் அங்கே அங்கே பண்ணுறோம் அவ்வளோ டென்ஷனாக இருக்குது ஸோ பார்க்கும் போதே மென்டலி நம்மளுக்கு லைக் யூனோ வி ஃபீல் அந்த பீஸோ வாட் எவர் அது ரிலாக்ஸேஷன் கிடைக்குது எங்களுக்கு பார்க்கும் போதே ஜென்ரலி கடவுளுக்கு பின்னாடி ஒரு வீல் சுற்றலை அந்த ஃபீலில் நான் இது பண்ணுறதுக்கு அண்ட் சைடில் ரெண்டு பேம்பு ஸ்டிக்ஸ் மாதிரி மூணு இது சும்மா ஒரு பார்ட் வேர் ஐ கேன் சிட் தேர் அண்ட் காஃபி குடிச்சோ டீ குடிச்சோ இந்த பாட் பாட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும் லைவ்லியாக இருக்கிறதாக்க இது செட்டப் பண்ணேன் அது இல்லாமல் என்ன சொல்கிறது இந்த இங்கே உட்காருது ஐயோ இவ்வளோ நல்லா இருக்குப்பா இங்கே முன்னாடியெல்லாம் ஃபுல்லாக பிளாங்காக இருந்துச்சு இப்போ நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது எவ்வளோ நாள் தாங்குமா எனக்கு தெரியாது இப்போ வரை சென்னையில் ரொம்ப மழை வருது பயமாக இருக்குது போயிடும் இந்த விஞ்சாயம் இந்த விஞ்சாயமே கிடையாது ஏன்னா எவ்வளோ இங்கே பயங்கரமாக காற்று வரும்னா புயல் மாதிரி எல்லாம் வரும் அப்போ கூட இது நம்ம கை வச்சுட்டு இப்படி ஆட்டினா தான் உண்டு இது மூவே ஆக மாட்டேங்குது அவ்வளோ ஸ்ட்ராங் பட் ஸ்பைரலில் ஒரு நல்ல ஃபார்ம் வச்சுனாலும் வாங்கிட்டேன் நான் ஆப்போசிட் வால் காட்டுறேன் வாங்க ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஹேண்ட் பெயிண்டிங் பேம்பு அங்கே பேம்பு வச்சுருக்கேல்ல அந்த பேம்பு லீஃப் எல்லாம் போய் இதுவும் போய் தான் பட் இது ஹேண்ட் பெயிண்டட் ரோட் சைடில் வாங்கினேன் நான் ஆக்சுவலி என் ஊரில் இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ் என் ஊர்லலாம் ஐ திங்க் 70-80 ருபீஸில் கிடைக்கும் இங்கே 400 ருபீஸ் கொடுத்துட்டு வாங்கியிருக்கேன் எனக்கு மனசு ரொம்ப வலிச்சிருந்தது சரி ஓகே எல்லா ஊருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி அங்கே இங்கே கிடைக்கிற விஷயம் அங்கே நம்மளுக்கு மேபி எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம் அதனால் பட் இந்த செட்டப்க்கு இது கரெக்டாக இருக்கும் வி கால் இட் மூடா
ஹிந்திலேயும் அவர் ஏதோ என் பாஷையில மூடா சொல்லுவோம், இங்கே தான் உட்காந்துட்டு அப்படியே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் மை பெட்ரூம். பெட்ரூம் என்ட்ரி, அதுக்கு முன்னாடி இது மேலே ஒரு ஹேங்கிங் வால் கிளாக் வாங்கியிருக்கேன். வெல்கம் டு மை பெட்ரூம். ஸோ திஸ் இஸ் மை பெட்ரூம். இது சின்ன ஒரு வாட் யூ சே, ஒரு விஷயம் காட்டுறேன். என் வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக டஸ்ட்பின் நிறைய இருக்கும், நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஹாலில் ஒரு குட்டி டஸ்ட்பின் இருக்கு, ஏன்னா குப்பை அங்கங்கே எனக்கு பிடிக்காது, ஒரு இடத்துல இருக்கணும் சொல்லி தான். கொஞ்சம் சுத்தம் பைத்தியம் நான். இது திஸ் இஸ் மை சைட் டேபிள். பழைய வீட்டிலேருந்து தான் இருக்குது. அப்படியே தண்ணி பாட்டில் வைப்பேங்க. ஏதோ இதுக்குள்ளே ஒரு ட்ரெஷர் இருக்கு, காட்டுட்டுமா உங்களுக்கு பாருங்கள். கச்சரா வேஸ்ட்டு, எதுக்கு நான் இது வச்சுருக்கேன் எனக்கு தெரியல. ஒன்றுங்களே, மோஸ்ட்லி மாம்ஸ் ஆண்டிஸ் எல்லாருக்கும் ஐ திங்க் இந்த டப்பா கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் போலகி. எனக்கு பிடிக்கும். இங்கே கமெண்டில் போட்டு, அந்த இங்கே ஒரு ஆண்டி தானே அதில் போட்டேன்னா, அந்த அங்கே லைக் டிஸ்லைக் இருக்குது, அதெல்லாம் நான் டிஸ்லைக் பண்ணுவேன். ஓகே, திஸ் இஸ் குழந்தையிலேருந்து எங்க கூட இருக்குப்பா. ஃப்ரம் சைல்ட்ஹுட் நான் டான்ஸ் ஆடும் போதே என் காஸ்டியூம் பின்னாடி இப்படி மாட்டுவேன் அண்ட் ஆடுவேன். அது அது எப்போவுமே. அண்ட் யூ கேன் சி த கபர்ட் வார்ட்ரோப் டூவில் பார்த்துட்டீங்க. கபர்ட் மட்டும் வெளியிலேருந்து நல்லா இருக்குது, உள்ள துணி இல்லை. அண்ட் இதுதான் என் பேட். என் பேட் இங்கே தான் ரெஸ்ட் எடுப்பேன். அந்த ஹால் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் க்ரீன்ஸ் இருக்கும் சொல்லுவாங்க. இது இங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன் நான், தட் ரெண்டு ரூம் ஒரு கலர் தீம் இருக்குல்ல, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அது ஹால் ஒரு தீமே கம்ப்ளீட்லி மோஸ்ட்லி க்ரீனாக வச்சுருக்கேன். அண்ட் இங்கே ரூம் வருது என் ஃபேவரட் கலர் லைலாக், பர்பிள், பிங்க், அது வச்சுருக்கேன். ஸோ இது என் ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட் ஒரு பிக்சர் தான். ஐ ரியலி லைக் திஸ் லுக், அதனால் மாட்டிட்டேங்க. நெக்ஸ்ட் இஸ் மை கர்டன்ஸ். இதில் சேம் திங், பர்பிளில் அண்ட் நடுவில் இந்த ஷியர் திங் இருக்கணும். டே டைமில் தான் இப்படி வைப்பேன் கொஞ்சம் லைட் வர்றதுக்கு, நைட் ஆனால் இது க்ளோஸ் பண்ணிவிடுவேன். சென்டரில் மட்டும் இப்படி இருக்கும். ஸோ பர்பிள் வித் வித் திஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மலை மலைன்னா இருக்குது இது, மலை 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 நானே. ஸோ இதுதான் என் ட்ரெஸ்ஸிங் டேபிள். என் வீட்டில் இருந்தால் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் இது தான், இது தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல மேக்கப் எவ்ரிதிங். ஸோ விஷயம் என்னன்னா, இதில் நான் இப்போ இது ஓப்பன் பண்ணும், இது ஓப்பன் பண்ணுவேன் ஒரு நடுவில் ஆக்சுவலி கேப் இருந்திருக்கணும். அதனால இங்கே திங்ஸ் வச்சா நான் நிறைய வாட்டி எல்லா திங்ஸ் எல்லாம் விழுந்துடும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வச்சேனா, ஓப்பன் பண்ணிட்டேன்னா அது விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இங்கே இது ஒரு விஷயம் போட்டிருக்கேன், லவ் யுவர் செல்ஃப் டுடே. காலே எந்திக்கும் போது எப்பவுமே ரெடி ஆகும் போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும், எப்படி இருந்தாலும் லவ் யுவர் செல்ஃப், அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட் மை ஃபேவரட் ஸ்பாட். வென் ஐ டோல் த ஆர்டிஸ்ட் எனக்கு ஒரு ஃப்ரீ ஒரு இந்த மாதிரி ஒரு லுக்கில் ஒரு பெயிண்ட் வேணும் அப்படி சொல்லும் போது இதுதான் வந்தது, ஏஞ்சல் விங்ஸ் ஆர் பட்டர்ஃப்ளை ஒரு விங்ஸ் அப்படி தான் வந்தது. ஸோ திஸ் பட்டர்ஃப்ளை ஒரு விங் பர்பிள் அண்ட் பிங்கில் பெயிண்ட் பண்ணாங்க, ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் இது பண்ணி கொடுத்தாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹேண்ட் பெயிண்டட். ஸோ இது விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. இந்த வீடு ஒரு ரெண்டட் வீடு, ஓகேவா? நான் நிறைய வீடியோவில் என் வீட்டுக்கு சாமான் வாங்கணும் இதெல்லாம் சொல்கிற எல்லாம் நினைக்கிறாங்க வீடெல்லாம் வாங்கிட்டேன். இல்லை, டுட்டம் இல்லை. ஓனர் வந்து பார்த்தா ஷாக் ஆக போகிறாங்களா? ஆர் எனக்கு ஒரு பக்கம் இது இருக்குது, ஹோப் இருக்குது அவங்க ஹாப்பி ஆகுங்க, பட் அப்போ கூட காலி பண்ணும் போது கண்டிப்பாக இதுக்கு காசு கட்டணும் நான் எதுவும் பண்ண முடியாது. பட் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் எனக்கு நம்ம எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் சொல்லிதான் இது. சுனிதா எல்இடி லைட் வச்சுட்டு நைட்ல அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது மட்டும் இருந்தா அவ்வளோ அழகா இருக்கும். ஏன் இங்க வச்சிருக்கேன், ஒன் மோர் திங் இஸ் தேர் பிகாஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சது எல்லா விஷயம் இது இதுல இருக்கு. ஒரு குயின், நான் யோசிப்பேன் கேர்ள்ஸ்னா குயின் தான், அது குயின் சைன் இருக்குது, பட்டர்ஃப்ளை அண்ட் தென் ஸ்டார்ஸ். இன்ஸ்டா ஐடி பேர் ஷைனிங் ஸ்டார் இருந்துச்சு முன்னாடி, அது யாருமே கனெக்ட் பண்ண முடியல, தெரியவே இல்லை இது சுனிதா சொல்லி தான் அந்த பேரை மாற்றினது. ஸோ ஸ்டார்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்சனால இது டான்ஸ் இருக்குது மூன். ஸோ ஐ லைக் திஸ் அதனால வச்சுருக்கேன். லைட்ஸ் ஆன் பண்ணுங்கள் முதல்ல இங்கே வேற. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் திஸ். மெனி ஃபோட்டோஸ்னால் நம்ம ஃபோன் மாற்றிடுவோம், ஒரு பேக்கப் வைக்க மாட்டோம், நம்ம மறந்துடுவோம். இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வரும்போது, ஃபேன்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணும் போதெல்லாம், யூ கெட் பேக் டு ஆல் த மெமரிஸ் அண்ட் த பிக்சர்ஸ். பிக்சர்ஸ் ஆர் பேசிக்கலி மெமரிஸ். ஐ லவ் திஸ், அதனால இங்கே வச்சிருக்கேன். ஸோ ஆல் இன் ஆல் இதுதான் என் பெட்ரூம், அவ்வளோதான் இருக்குது. ஐ ஹோப் இந்த இங்கே வாங்க, நான் ஒரு உண்மை சொல்லிடுறேன். இந்த இது ஒரு லைட் பார்த்தீங்களா, ஸ்பாட் லைட் மாதிரி என் ஃபோட்டோ ஃப்ரேம் மேலே, இது பார்த்தீங்களா
இதுல என்ன விஷயம்னா இந்த ஹோம் டூர்க்காக மட்டும் வாங்குன விஷயம் ஏன்னா நான் ஒரு பல்பிலே ஓட்டிட்டு இருந்தேன் பட் என் ப்ரொடியூசர் என்னன்னா வீடு நல்லா இருக்கணும் அப்படியெல்லாம் ஒரு இது பண்ணிட்டு என்னால கடைக்கு போய் அதெல்லாம் வாங்கி மாட்டிருக்கேன் திஸ் இஸ் ஃபார் யூ கைஸ் மக்களை உங்களுக்காக தான் இது ஸோ திஸ் இஸ் பேசிக்லி ஐம் டன் வித் த பெட்ரூம் சின்ன பெட்ரூம் எவ்வளோ அழகாக வச்சுக்கணுமா அப்படி வச்சுருக்கேன் மேட் பார்த்தீங்களா இது கூட பர்பல் இது வச்சுக்கலாம் நீங்கள் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த காமெண்ட் செக்ஷனில் இருக்க பர்பிளில் ஹார்ட் அனுப்புங்க அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது லைக் பண்ணிங்களா இல்லையா சொல்லிட்டு ஏன்னா ஐ லவ் பர்பிளில் ஸோ நான் என் ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு என் டீ கப் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பேசிக்கலி நம்ம நிறைய இடத்துல சுற்றுறோம் அங்கங்கே போகணும் ஆசையெல்லாம் படுவோம் பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருக்கும் வீட்டுக்கு வந்தால் தான் அந்த பீஸ் கிடைக்கும் ஸோ என் வீடு ஒரு சின்ன ஸ்பேஸ் நான் எவ்வளோ அழகாக வைக்க முடியுமோ எனக்கு முடிஞ்சால் அழகாக க்ளீனாக வைக்க முடியுமா அப்படி நான் வச்சுருக்கேன் ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் ரொம்ப பார்த்து பார்த்து சின்ன சின்ன பொருட்கள் அங்கே அங்கேருந்தே வாங்கி தான் இந்த வீட்டை நான் ரெடி பண்ணேன் அதனால நிறைய பேர் ஹோம் டூர் கேட்கும் போது எனக்கு இந்த வீட் காட்டணுமா அப்படியெல்லாம் இருந்துச்சு பட் ஸ்டில் ஐ திங்க் யூ கைஸ் வில் லைக் இட் ஏன்னா என் மனசார நான் இந்த வீடு அப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஸோ யா ஐ ஹாவ் நத்திங் டு சே நீங்கள் கேட்குறதுனால தான் நான் இந்த ஹோம் டூர் போட முடிஞ்சு அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அண்ட் மறக்காமல் நான் சொன்னல லெட்டி ஷாப் ஆப் அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திரும்பி அடுத்த கான்டென்ட் கூட அப்படியே வந்துடும் ஓகே பாய்